ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இது ஸ்ரீஜித் ஸ்கெட்ச். நான் உங்கள் ஸ்ரீஜித். ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு கேம் ப்ளே போட்டிருந்தேன் வேற லெவல் ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் இந்த வாய்ஸ் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நம்ம அதே வாய்ஸ் இனிமேல் எல்லா கேம்லேயும் கண்டினியூ பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ நிறைய கேம் ப்ளே காத்துட்ருக்கேன். ஸோ போன வீடியோவில் சொன்ன மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய கற்றுட்ருக்கேன். ஸோ போன வீடியோ அதோட விட்டலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீ ஃபயர் மேட்ச்சில் ஒரு கேம் ப்ளே நான் ஒரு மேட்ச் விளாடி இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அது எப்படி நீங்களே பாருங்கள் அந்த கொடுமையை. நான் சொல்கிறேன்னு நம்பி நீங்கள் பார்க்குறீங்க, பட் அது என்னன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப 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 மொக்க கேம் ப்ளே. எப்படி கேம் மொக்கையாக விளையாடுறங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இப்போ அவன் வண்டி எடுத்துட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ கில்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இந்த டிரைவர் வச்சே நம்ம ஒரு வேலை பண்ணியிருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அப்போயே ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த இடத்துல அங்கேருந்து அவன் காரை ஓடிட்டு ஒரு ஜீப்பில் வரான். ஸோ பார்த்தீங்கன்னா இவனுக்கு கன்று ஒன்று வச்சிருக்கல, கன் இருந்தால் ஃபஸ்ட்டே செத்துருப்பான். பார்த்தீங்கன்னா நான் அவனை சுடுவேன், ஆனால் என் மேலே வண்டி ஏற்றவே மாட்டான். பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்ல ஃப்ரெண்டு சுடுறான் பார்த்தீங்களா. அவன் பாட்டுக்கு ஜாலியாக எங்கேயோ டூர் வந்த மாதிரி டூரிஸ்ட் மாதிரி அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். எனக்கு என்ன பாருங்கன்னா, எனக்கு புல்லெட்டு முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு புல்லெட் முடிஞ்சிச்சு. அம்மா அச்சத்தில் ஓடு அப்படிங்கிற விளம்பரத்தில் வர மாதிரி நானும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். பின்னாடி கீது வந்து மண்டை மேலே ஏற்றி நம்ம மருதே பருவான்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அவன் வருவான், திருப்புவான், என்னை பார்த்துட்டு அப்படியே ஓடிடுவான். ரிங்கா ரிங்கா ரோசஸ் தனியாக விளாட்றான், யார் கூடயும் இல்லாமல். ஸோ நாமளும் கண்ணை கழிச்சு அவனை போட்டலாமேன்ட்டு தேடு 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 ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கையில் ஒரு கட்டான நைஃபு, அங்கே எவனோ ஒருத்தர் சுடுறோம், போனால் நாம செத்துறோம். ஸோ நம்ம அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அச்சத்தில் ஓடு ஓடு அச்சத்தில் ஓடு. பேக்ரவுண்ட் மியூசிக் வேற லெவலில், கம்போஸ் பை ஸ்ரீஜித். ஸோ இந்த மியூசிக் உங்களுக்கு வேணும்னா எங்களை காண்டாக்ட் செய்வோம். பார்த்திங்கன்னா அவன் என் கூடே வருவான், எங்கே போனாலும் என் கூடே வந்துகிட்டே தான் இருப்பான். ஸோ பார்த்திங்கன்னா ஜிப்லைனில் போவான், அப்போ என்னை வந்து ட்ராப் பண்ணிட்டு போவான். ஸோ பார்த்திங்கன்னா அவன் பறக்கிறான், ஹேக்கராக இருப்பணும் எவனா வேணாலும் இருக்கட்டும். ஸோ என் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான், ஆடம் கேரக்டர் தான் வச்சுருக்கான். ஆடமும் ஆண்ட்ரூவா ஏதோ கேரக்டர் வச்சுருக்கான். பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் என்னை என் மேலே ஏற்றி கொள்ளவே மாட்டான். எனக்கு ஒரு பயம், பொட்டுன்னு வந்து ஏற்றிடுவானோன்ட்டு. கன் இருந்துச்சுன்னா அவன் ஃபஸ்ட்டு கில்லே அவனாக தான் இருப்பான். பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி கன் இல்லை அவனோட குட் லக். ஸோ உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சா ஃப்ரெண்டாக இருப்பானோ. ஸோ அப்படி ஃப்ரெண்டாக இருந்தால் இந்த மேட்ச் சரி, நான் சஸ்பென்ஸ் பிரேக் பண்ணல. ஸோ வீடியோ பாருங்கள். எல்லா இடத்தையும் புல்லெட்டு எல்லாமே வச்சுருக்கானுங்க, கன்று மட்டும் வைக்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் ஒரு வீட்டில் ஒரு கண்ணாவது வச்சுருக்கலாம். என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத வர தங்கிக்கு தான் சாவும். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க வேறு வழியே இல்லை, ப்ரோ பிளேயரோட கேம் ப்ளே பார்த்தே ஆகணும். ஸோ இல்லைன்னா உங்களுக்கு நைட்டுக்கு தூக்கம் வராது, பவர் ஸ்டார் அப்புறம் கனவுல வந்துடுவார், பார்த்துக்கோங்க. நாமளும் ஒவ்வொரு வீடாக தேடி தேடி பார்க்குறோம். கடைசியில் இந்த ஐஸ் கன் தான், சாத கன்னா கூட பரவாயில்ல, அப்படியே சுட்டு சுட்டு கடைசியில் நாக் அவுட் பண்ணிடலாம் கையை வச்சு குத்தி. ஐஸ் கன் வச்சு என்ன பண்ணுறது? ஸோ முட்டை, என்ன முட்டை இது, கோழி முட்டையா, இவ்வளோ பெருசாக இருக்குது, டைனோசர் முட்டை. ஸோ இப்படி P90 கிடச்சிச்சு, 130 புல்லெட்டு, இப்போ ஒரு 160 புல்லெட் வேறு லெவலு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எனிமி டிரைவரை காணும், அவர் எங்கேயோ செத்துட்டார் போல, இல்லை வேறு யார் கூட ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எம்டன் போட்டிங்க ஃபஸ்ட்டு எங்கே இறங்கி இருந்துச்சுன்னா அந்த டிரைவர் சாவு தான். ஸோ நம்மளுக்கு ஒரு கண்டென்ட்டும் கிடச்சிருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம டிரைவர் நம்மளோட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுது, ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுதுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறது பாவம், நம்ம கெட்டப்லாம் பார்த்துட்டு ஐயோ தலைவா நீங்களா அப்படின்ட்டு நம்ம கூட வந்துருப்பான். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பாவம் அவனை சுற்றி தள்ளிட்டேன் பாதியில். சரி வாங்க நம்ம கிடைக்கிறன்னு போட்டு தள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ வீடு அப்படியே லென்த்தாக போகும், எனிமீஸும் வரமாட்டான். போர் அடிக்கிறனால அப்படியே கட் பண்ணி போட்டேன். ஸோ இங்கே ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்கள், வேற லெவலு. ஃபுல் புல்லட் அவன் மேலே தான் செத்துட்டான். ஃபஸ்ட்டு கில், அதுவும் அலைவ் 17 இருக்கும்போது தான் ஃபஸ்ட்டு கில்லு இந்த ஸ்ட்ரிப்பில். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு கில் பண்ணியிருக்கோம். ஸோ வேறு லெவல் எனிமி யாராவது இருக்காங்கன்னு அப்படியே பார்த்துட்டே ஓடும். அச்சத்தில் ஓடு 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 கமான். நம்மளாம் ஒலிம்பிக்கில் சேர்ந்தாலே கோல்டு கப் எடுத்துகிட்டு போமோ. சரி ஏதோ ஒன்று ஓடலாம், ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ என்ன வச்சுக்கா நான் அவங்ககிட்ட இருக்க லூட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே மேட்சை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஸோ ஓடு 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 ஓடு. ஸோ மேலே ஏறியாச்சு, இங்கே தான் டெட் பாக்ஸ் பார்த்தீங்களா. நானும் ப்ரோ பிளேயர் தான்டா. ஸோ ரெண்டு ஏகே மட்டும் தான் வச்சுருக்கேன், ஆஃப்லைன் பிளேயராக இருப்பான் போல். ஏன்னா இவன் ஃபஸ்ட்டு நான் இறங்கும் போதே இறங்குன மாதிரி தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஆஃப்லைன் போயிட்டான் படுபாரி. ஸோ நம்ம அங்கேருந்து இப்போ ஃபேக்ட்ரி வந்துட்டோம், காடு மலையெல்லாம் தாண்டி ஃபேக்ட்ரி வந்துட்டோம். இங்கே ஒருத்தர் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறான். ஸோ எந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஹிஸ் டெத் இஸ் கன்ஃபார்ம்டு. பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சொல்லிகிட்டே இருக்கான் அவனை.
ஸோ நான் இப்போ P90 எடுத்துக்கப்பட்டு M4 16 சரி ஏதோ ஒரு கன்று M4 வச்சுருக்கிறேன். ஸோ வேறு லெவலில் செஞ்சு வாங்கிப்போம், செகண்ட் கீழ் வேறு லெவலில். ஸோ நான் அடிக்கடி வேறு லெவலில் சொல்கிறேன், என்ன பண்ணுறது அப்படி சொன்னால் தான் வீடியோ நல்லா போகுது. ஸோ ஓடு 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 ஓடு. ஸோ இங்கே ஏதோ கன்னெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போவோம். யார் சுற்று காசா படமா எடுத்துகிட்டு போகலாம். இப்போ பார்த்திங்க இவனே எப்படி மக்கியதாக லூட் வச்சுருப்பான். பரவாயில்ல, ஆமோ லெவல் 3 ஹெல்மெட்டு எல்லாம் வச்சுருக்கான். நமக்கு சாகணும் தான் AWM. ஸோ இந்த AWM நான் இப்போ எடுத்துருக்கலான்னு நான் யோசிக்கிறேன். ஸோ விளையாடும் போது தெரில ஏன் எடுத்துக்கலான்னு உங்களுக்கு கடைசியில் தான் புரியும். ஸோ வெயிட் அண்ட் சீ கைஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இங்கே இங்கே பீக்கில் சம்பவம் பண்ணியிருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜீப்லேருந்து கெத்த வீட்டுக்குள்ளே பார்க் பண்ணிட்டான், அவனை நம்ம போட்டு தரலாம். ஸோ காரு வெடிச்சிருச்சு. ஸோ வெடிக்க போகுது, இப்போ வந்து சொல்லிடுவான், சுடுறா எங்கே வீட்டுக்குள்ளே வர்ற, யூ டெட் பையா யூ டெட். ஸோ தேர்ட் கில் வேற லெவலில் மேட்ச் போயிட்டுருக்குது. ஸோ அலை 3 kill 3 சம்மல்ல. ஸோ பார்த்தீங்கன்னா சேவ் ஜோனும் ஸ்விங் ஆகிட்டே இருக்கு, மேட்சும் முடிய போகுது. ஸோ இங்கே ஒரு லூட் பாக்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவோம். ஸோ பெஸ்ட்டு நான் லெவல் 1 or 2 தான் வச்சுருக்கிறேன். ஸோ ஐஸ் கன்லாம் வச்சுருக்கானுங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏன் அந்த இடத்துல இறங்கினேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரீசப்ளை மேப் போட்டுனா அது எங்கேயோ போயிடுச்சு. அப்புறம் தான் நம்ம பிளான்டேஷன் பக்கத்தில் இறங்கி அங்கே லூட் அடிச்சுட்டு போனால் இவன் நான் வாழ்க்கையில் பிளான்டேஷன் போகவே மாட்டேன்டா. லூட்டும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல, வேஸ்ட்டு மேப். ஸோ கைஸ் இதுக்கு முன்னாடி போட்ட கேம்ல பார்க்கலன்னா பார்த்துங்க, ட்ராப் விழுந்துருக்கு, ட்ராப் பார்க்கல இனிமே இருப்பானே என்னோட தேர்ட் ஐ சொல்லிச்சு. ஸோ அங்கே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்கோப் போடுவேன், அவன் என்னை பார்த்துருவான். ஸோ அவ்வளோதான். ஸோ லைக் பண்ணாதாங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவனை பார்த்துட்டான், நான் அவனை சுடுறேன், சுட்டுகிட்டே இருக்கேன். சோழி முடிஞ்சுது.